40 வருஷத்துக்கு அப்புறமா வந்து சென்னையிலேருந்து ஸ்ரீலங்காவுக்கு வந்து ஒரு ஃபெரி விட்டுருக்காங்க. அதை பற்றி பார்க்கலாம். நம்ம எல்லாருமே வந்து ஸ்ரீலங்காவுக்கு போகணுன்ற ஆசை இருக்கும். லைக் நம்ம வந்து ட்ராவல் பண்ணுறது ஃபுல்லாக வந்து ஃப்ளைட்டில் பண்ணுவோம், இல்லை இந்த மாதிரி ஏதாவது க்ரூய் ஷிப்பு அந்த மாதிரி எதாவது இருந்தால் அதில் ட்ராவல் பண்ணுவோம். இப்போ பார்த்தா நாகப்பட்டினத்துலேருந்து ஸ்ரீலங்காவுக்கு போகிறதுக்கு வந்து ஒரு ஃபெரி மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஃபெரின்றது வந்து என்ன கான்செப்ட் அப்படின்னா, ஈஸியாக வந்து ஒரு கரையிலேருந்து இன்னொரு கரைக்கு வந்து சீக்கிரமாக வந்து போகிறது. அது மெயினான ஏமே வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் தான். அது இப்போ க்ரூஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரொம்ப கமர்ஷியலாக இருக்கும், உள்ள என்டர்டெயின்மெண்ட்டு, இந்த பாரு, ஃபுட்டு அதெல்லாமே கிடைக்கும். ஒரு ஆமாம், அது வந்து ஒரு கேளிக்கை மாதிரி. பட் இது ஃபெரின்றது வந்து ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு நம்ம கூட்ஸ் டிரான்ஸ்போர்ட் பண்ணலாம், பேசஞ்சர்ஸ் இங்கே எங்கே போயிட்டு வரலாம். இப்போ வேணால் வந்து ஸ்ரீலங்காவில் இருக்கவங்க இங்கே வந்து வேலைக்கு பண்ணலாம், தமிழ்நாட்டில் இங்கே இருக்கவங்க போகலாம். பட் அதுக்கெலாம் நிறைய லீகல் ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. இது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா 40 வருஷத்துக்கு முன்னாடி தான் சென்னையிலேருந்து ஸ்ரீலங்காவுக்கு வந்து ஒரு ஃபெரி போயிருக்கு. அப்போ வந்து சிலோன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. 1982 வந்து அவங்கக்குள்ளே நடந்த இந்த சிவில் வார்னால் இங்கேருந்து ஃபெரிஸ்லாம் எதுவுமே ஆப்ரேட் பண்ணலை, அப்படியே க்ளோஸ் டவுன் பண்ணிட்டோம். இது இப்போ வந்து இந்த ரெண்டு கவர்மெண்ட்டும் சேர்ந்து இந்த இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. இது வந்து அக்டோபர் 10ஆம் தேதியே வர வேண்டியது, பட்டு டெக்னிக்கல் இஷ்யூனால 10ஆம் தேதி இல்லாமல் இப்போ தள்ளி போட்டிருக்காங்க. இன்றைக்கி வந்து இந்த ஸ்டார்ட் ஆகுது. இப்போ வந்து இந்த ஃபெரியில் வந்து எப்படி டிக்கெட் புக் பண்ணுறது, அதோடய ப்ரைஸஸ்ஸு, அது எல்லாமே பார்க்கலாம். ஸோ இந்த ஃபெரி பார்த்திங்க அப்படின்னா நாகப்பட்டினத்துலேருந்து ஸ்ரீலங்காவுக்கு வந்து போது சாட்டர்டே வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதோட இனாகரல் ரன் வந்து சாட்டர்டே. இதுக்கு முன்னாடியே வந்து ட்ரையல்லாம் நிறைய வாட்டி பார்த்துருக்காங்க, பார்த்துட்டு லான்ச் பண்ணுறாங்க. டிக்கெட் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 7600 கிட்டே வருது இங்கேருந்து அங்கே ட்ராவல் ஆகிறதுக்கு வித் ஜிஎஸ்டியோட. ஜிஎஸ்டி இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 18% ஜிஎஸ்டி போடுறாங்க. இதுக்கு ஜிஎஸ்டிலாம் பார்த்தா ஒரு 6500 அந்த மாதிரி ரேட்டில் வந்து நம்ம வந்து இங்கேருந்து ஸ்ரீலங்காவுக்கு வந்து போகலாம். இந்த ஃபெரியில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, நம்ம அதான் வண்டி வச்சுருந்தோம்னா கூட அது கூட எடுத்துகிட்டு போகலாம். அது இப்போ எந்த அளவுக்கு வந்து இது ஆப்ரேட் பண்ணால் தான் தெரியும், எந்த அளவுக்கு அதெல்லாம் அலோவ் பண்ணுறாங்க அப்படின்றது போக போக தான் அது தெரியும். ரொம்ப கமர்ஷியலாக அலோவ் பண்ணுறாங்க அப்படின்ற ரெண்டு கவர்மெண்ட்குள்ளே இருக்கிற பாண்டிங் வச்சு தான் டிசைட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து இந்த இனாகரலுக்காக சாட்டர்டே மட்டும் வந்து ஒரு ஆஃபர் வந்து விட்டுருக்காங்க. என்னென்னா 75% வந்து டிஸ்கவுண்ட் மாதிரி விட்டுருக்காங்க. ஸோ இந்த ஆஃபரில் பார்த்திங்க அப்படின்னா, அதாவது 14 இன்றைக்கி மட்டும் வந்து ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு வந்து 75% டிஸ்கவுண்ட்டு. அது எவ்வளோ அப்படின்னு பார்த்தா 2800 கிட்ட வருது. இது வந்து ஒரு பெரிய ஆஃபர்னே சொல்லலாம். இது மூலியமாக வந்து அவங்க வந்து கஸ்டமரை வந்து இது ஒரு லைக் மார்க்கெட்டிங் மாதிரி ஏற்கனவே வந்து அவங்க தரப்புலேருந்து சொன்னாங்கன்னா ஆல்ரெடி வந்து 30 சீட்ஸ்லாம் புக் ஆகிட்டுருக்கு, சீக்கிரமாக புக் ஆகிட்டுருக்கு, ஸோ பண்ணுறவங்களாம் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் இது எப்படி புக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக நம்ம இந்த மேக் மை ட்ரிப்பு அந்த மாதிரி ஆப்லேயே வந்து பண்ணிக்கலாம். எல்லாருக்குமே வந்து ஒரு டவுட் இருக்கும், கவர்மெண்ட் விடுறாங்க அதனால் வந்து ஷிப் அந்த ஃபெரி எப்படி இருக்கும், நல்லா இருக்கு, குவாலிட்டியாக இருக்குனா நல்லா சூப்பராக ப்ளூ அண்ட் ஒயிட் கலரில் பார்க்குறதுக்கே வந்து ஒரு மினி க்ரூஸ் ஷிப் மாதிரி நல்லா ஒரு ஃபெரினா எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இதுக்கான அடிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து வேர்ச்சுவலாக வந்து இந்தியன் கவர்மெண்ட்டும் ஸ்ரீலங்கா கவர்மெண்ட்டும் இந்த இயரோட ஜூலையிலே வந்து போட்டுட்டாங்க. அவங்க எப்படின்னா நம்ம ரெண்டு கண்ட்ரிக்குள்ளே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் எஸ்டாப்ளிஷ் பண்ணுற மாதிரி இதை பண்ணியிருக்காங்க. இது மூலமா வந்து இன்டர் ரீஜினல் ட்ரேடு, அதுக்கப்புறமா டிரான்ஸ்போர்ட் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், பெட்டராக இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. ஸோ வந்து இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு நல்ல ஒரு செயல் தான். ஏன்னா வந்து சைனா வந்து ரொம்ப டாமினேட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஸ்ரீலங்காவை, கிட்டத்தட்ட உள்ளே வந்துட்டாங்கன்னு சொல்லலாம். ஸோ இந்தியாவுமே வந்து விட்டு கொடுக்குற மாதிரி இல்லை. ஸோ நம்மளுமே வந்து ஸ்ரீலங்காவுக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கோம். இது மூலியமாக வந்து ட்ரேட் ஆக்டிவிட்டீஸ், அதுக்கப்புறமா வந்து இங்கே இருக்கவங்க அங்கே ஈஸியாக வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகிறதுக்கும் அந்த மொபிலிட்டிக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்றது தான் இவங்களோட கான்செப்டு. ஸோ இதோட ரெகுலர் சர்வீஸ் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 111 கிலோமீட்டர்ஸ் வருது, 111 கிலோமீட்டர் வருது. இது கவர் பண்ணுற டைம் அப்படின்னு பார்த்தா 3 ஹவர்ஸில் வந்து இங்கே கவர் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ பார்த்திங்க அப்படின்னா 3 ஹவரில் வந்து இங்கேருந்து ஸ்ரீலங்காவுக்கு போயிடலாம், அங்கேருந்து வரவங்க வந்து இங்கே வந்து திருப்பி வந்துடலாம், தமிழ்நாட்டுக்கு வந்துடலாம். ஸோ இதனால் ஈஸியாகவே வந்து ட்ரேட், அங்கே இருக்கிற பொருள் இங்கே வர்றதுக்கு, இங்கே இருக்க பொருள் அங்கே போகிறதுக்கெலாம் ஈஸியாக அந்த மொபிலிட்டி வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இதோட என்னென்ன அட்வான்டேஜ், இதை வந்து எக்கனாமியை வந்து எப்படி பூஸ்ட் பண்ணுது அப்படின்றது வந்து நம்ம வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.